ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று நாள் 23/5/2022. குவைத்தின் இன்றைய முக்கிய செயல் பற்றி பக்கத்துல நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம குவைத்தோட முக்கிய செயல்களில் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், எம்ஓஎஸ்லேருந்து இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு அறிவிப்பட்டுருக்காங்க. உலகத்தில் பல நாடுகளில் வந்து இந்த குரங்கு அம்மை நோய்ங்கிற ஒரு பேர் மங்கி பாக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோய் வந்து உலகத்தில் ஐரோப்பியன் கண்ட்ரிஸ் நிறைய இடத்துல வந்து இந்த நோய் வந்து பரவலாக பரவிட்டு இருக்குது. இது சம்பந்தமாக குவைத்திலுள்ள சுகாதாரத்துறையிலேருந்து என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, குவைத்தில் இந்த நோய்க்குண அறிகுறிகளோட யாருமே வந்து கண்டறியப்படலாம்னு தெரிவிச்சிருக்காங்க. அல்ஹம்துலில்லா, இனிமேலுமே வந்து குவைத் வந்து ரொம்பவே உஷாராக மானிட்டர் பண்ணுவாங்கன்னு தெரிவிச்சிருக்காங்க. குவைத்தை பொறுத்தவரையுமே வந்து வழக்கமாக வந்து ஒரு ட்ரில் ஒன்று கனெக்ட் பண்ணுவாங்க. ட்ரில் அப்படின்னா குவைத்தில் உள்ள அந்த மெரைன் டிபார்ட்மெண்ட்டு, இல்லை அப்படின்னா ஏர்பேஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வழக்கமாக வந்து அவங்களோட ஆயுதத்தை வந்து பரிசோதனை பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக மெரைன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க, வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை இந்த ரெண்டு நாளுமே வந்து குவைத்தில் உள்ள சி கடல் பகுதியிலேருந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் தள்ளி அந்த மேப்பை கூட செயலில் போகிறோம் பாருங்கள். ஸோ அந்த இடத்துல வச்சு ஒரு செய்முறை ஒத்திகை வந்து செயல்படுத்த போகிறாங்க. ஸோ இதில் வந்து மெயினாக வந்து ஏதாவது டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதன் காரணத்தினால சிட்டிசன் இது இல்லாமல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் யாருமே வந்து அந்த இடத்துக்கு போக வேண்டாம்னு தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரையும் செக் பண்ணுவாங்க. இது வந்து கடலுக்குள்ளே தான் பண்ண போகிறாங்க. இருந்தாலுமே வந்து இந்த அகமதி ஃபாயில் இருக்கவங்களுக்கு வந்து அந்த சத்தத்தை வந்து கேட்கக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்குது. வாங்க இப்போ அடுத்த ஒரு முக்கியமான செய்திக்குள்ள போகலாம். நண்பர்களே, குவைத்தை பொறுத்தவரை வந்து இன்னைக்கு காலையில் திங்கக்கிழமை எழுந்தவொடனே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லைட்டாக ஒரு மண்காத்தோட அறிகுறி இருந்துட்டு இருக்குது. குவைத்தோட சுகாதாரத்துறையிலேருந்து தெரிவிச்சிருக்காங்க, குவைத்துக்குள்ளே ஒரு மண்காத்து ஒன்று வந்துட்டு இருக்குது, உண்மைதான். ஸோ அந்த மண்காத்து வந்து நாளைக்கு செவ்வாய்க்கிழமை நைட்டு வரையும் அல்லது ஈவினிங் வரையும் இருக்கலாம்னு தெரிவிச்சிருக்காங்க. வாகன ஓட்டிகள் இது இல்லாமல் வந்து ரெஸ்பிரேட்டரி சிம்டம்ஸ் சொல்லுவாங்க, இந்த இழப்பு நோய் இந்த மாதிரி இருக்கவங்க வெளியே போகிறத தவிர்த்துக்கோங்க, மாஸ்க் வந்து போட்டுக்கோங்கன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. கூடுதலாக இன்னொரு தகவலையும் தெரிவிச்சிருக்காங்க, இந்த மே மாதம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இந்த மே மாதத்தில் வந்து மண்காத்து ரொம்ப அதிகமாக இருந்ததாக தெரிவிச்சிருக்காங்க. அது நம்மளுக்குமே தெரியும், ஏன் அப்படின்னா இந்த மே மாதம் ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து அடிக்கடி மண்காத்தாக இருந்துகிட்ருக்குது, ரொம்ப அதிக அளவிலான மண்காத்து இருந்துகிட்ருக்குது, குறிப்பிடத்தக்கது. இந்த நியூஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். மற்றும் இந்த நியூஸை தமிழ் நண்பர்கள் ஒருவர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு புதிய செய்தியுடன் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.